ஸ்ரீசங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினைந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி பகல் பத்து மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்துவிடுகிறது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்றவரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா மாலை நேரத்திலே அந்த திரையோதசி தித்தியானது வந்து விடுகிறது அல்லவா அதனால இன்றைய தினம் ஒரு பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக ஷடசீதி அப்படின்னு கொடுத்திருப்பா இந்த ஷடசீதி அப்படின்னு சொல்வது ஆணி மாதத்தினுடைய பிறப்பினை பற்றி குறிக்கும் ஆக இந்த ஆணி மாத பிறப்பிலே செய்ய வேண்டிய அந்த ஷடசீதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் ஒரு வருடத்திலே தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக அமைந்து

இரண்டாம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இன்றைக்கு ராத்திரி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் மாதம் பிறந்துடுறதுனால அந்த மாதப் பிறப்பிலே செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணாதிகளை இந்த நாளிலேயே இன்றைய தினம் பகல் பொழுதிலேயே செய்து முடித்து விட வேண்டியது இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாளையிலேருந்து ஆணி மாதம் பிறக்குது இல்லையா இந்த ஆணி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன தான் பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தினை நம்முடைய பெரியவர்கள்லாம் எப்படி தெரியுமா சொல்லி வச்சிருக்கா ஆழ்ந்த அறிவினை தரக்கூடிய ஆனி மாதம் அப்படின்னு சொல்லி இதனை பெருமையாக சொல்கிறார்கள் அதாவது ஒரு டீப்பான ஒரு நாலெட்ஜை இந்த மாதம் நமக்கு கொடுக்குமாம் ஏன்னு சொன்னால் இந்த சூரியன் மற்றும் சந்திரனுடைய சஞ்சார நிலையானது அந்த வகையிலே அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த சூரியனானவர் மிதுன ராசியிலே சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தினை மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவார் இதை ஜேஷ்ட மாதம் என்றும் அழைப்பார்கள் ஜேஷ்ட மாதம் சொன்னால் ரொம்ப பெரிய மாதம் அப்படின்னு சொல்வது அதாவது கால அளவு சற்றே அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே பார்க்கும் பொழுது பகல் பொழுதினுடைய அளவானது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வாக்கில் பார்த்தோம்னா ரொம்பவே அந்த பகல் பொழுதினுடைய அளவானது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மேக்சிமமாக அந்த டே லைட் அந்த டே டைம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நேரத்தை கடந்து பன்னிரெண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அகசுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பகல் பொழுதானது நீடித்திருக்கும் இன்னும் சில நாடுகளெல்லாம் பார்த்தோம்னா பகல் பொழுதினுடைய அளவானது ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸை க்ராஸ் பண்ணி கூட இருக்கும் நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிருப்போம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னால் சரி பாதியாக ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பொழுது இருக்கும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பொழுது இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பகல் பொழுதினுடைய அளவானது மிகவும் அதிகமாகவே இருக்கும் அகஸ் அப்படின்னு சொல்லுவோம் அகஸ்ஸுன்னு சொன்னால் சூரிய ஒளி இருக்கக்கூடிய அந்த பகல் பொழுது ஆக சூரியனானவர் இந்த மாதத்திலே ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக நாமும் இந்த மாதத்திலே கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் சரி இது போக ஆழ்ந்த அறிவினை தரும்னு சொன்னேல சார் இது என்ன சார் இதில் அது என்ன சூக்மம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்திலே நடராஜ பெருமானுக்குரிய உற்சவமாக அந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி பண்ணுவார் இந்த ஆணி மாதத்துல தான் அஸ்ட்ரானமஸ் எல்லாருமே ரொம்பவே இந்த காலத்தை உபயோகப்படுத்திப்பா ஏன்னு சொன்னால் வான்வெளி என்பது மிகவும் தெளிவாகவே இருக்கும் வெறுமன அந்த கண்களின் மூலமாக பார்த்து கூட அந்த வானவியல் ஆராய்ச்சியை செய்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கும் நமக்கு சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே அது அம்பலம் இல்லையா வா ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஆகாய ஸ்தலத்திலே அந்த ஆணி திருமஞ்சனம்ங்கிற உற்சவத்தை பண்ணுறா இல்லையா அந்த நாளினுடைய அந்த கிரக சஞ்சார நிலையை பார்த்தோம்னா சூரியனானவர் மிதுன ராசியிலும் சந்திரனானவர் சூரியனுக்குரிய உத்திர நட்சத்திரத்திலே அதுவும் கன்னியா ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே தான் அந்த ஆணி திருமஞ்சனம் என்கின்ற அந்த உற்சவமானது நடக்கும் சூரியன் மிதுன ராசியிலே இருப்பார் சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார் இந்த இரண்டு ராசியுமே புதனுக்குரியவையாக இருக்கிறது இந்த புதன் என்பவர்தான் ஆராய்ச்சியையும் வானவெளி அறிவியலையும் நமக்கு கற்றுத்தருவோர் இந்த புதன் தான் அந்த வான்வெளி அறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அஸ்ட்ரானமிக்கல் நாலெட்ஜாக இருந்தாலும் சரி அஸ்ட்ராலஜிக்கல் நாலெட்ஜாக இருந்தாலும் சரி இந்த அறிவினை தரக்கூடிய அந்த புதனுடைய ராசியிலே சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலமானது மிகவும் விசேஷமான காலமாக சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த ஆணி திருமந்த நாளில் பார்த்தோம்னா இந்த ஃபாரினர்ஸ்டில் நிறைய பேர் சிதம்பரத்துக்கு வருவா அங்கே வந்து இந்த ரிசர்ச் பண்றா இல்லையா அந்த பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து சிதம்பரத்திலே நடராஜரை தரிசிப்பார்கள் இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் நடராஜ பெருமானினுடைய திருவருளினாலே அந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆனது அந்த இயற்பியல் சம்பந்தப்பட்ட அறிவானது நன்றாகவே நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதுவும் ஆணி மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவா தெரியுமா ஒரு பழமொழி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்லாம் சொல்றா இல்லையா இந்த ஆண் மூலம் அரசாலும் என்பதே இந்த ஆணி மூலத்தை தான் குறிக்கும் ஆணி மாதத்திலே வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் என்பது ஒரு பௌர்ணமி நாளோடு தொடர்புடைய நாளாக வருவதால் அந்த பௌர்ணமியிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரச யோகத்தோடு பிறக்கும் என்பதால் தான் ஆண் மூலம் அதாவது ஆணி மூலம் அரசாலும் சொன்னா இது அப்படியே திரிந்து ஆண் மூலம் அரசாலும் நாயிடுத்து அதுபோக இந்த ஆணி மாதத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம்னா ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இந்த மாதத்திலே இடம் பிடித்திருக்கும் அந்த ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்திலே வரக்கூடிய ஜேஷ்டா நட்சத்திர நாள் ஜேஷ்டா நட்சத்திரம் என்பது கேட்டை நட்சத்திர நாள் இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளிலே ஜேஷ்டாபிஷேகம் என்பதை செய்து வழிபடுவார்கள் குறிப்பா சுப்பிரமணிய சுவாமிக்கு பண்ணுவா இது ஏன்னு சொன்னா இந்திரன் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார்னா இந்திரன் அந்த தேவர்களினுடைய தலைவனாகிய இந்திரன் இந்த ஜேஷ்டா நட்சத்திர நாளிலே ஜேஷ்டாபிஷேகத்தை செய்துதான் அந்த தலைமை பதவியை பிடித்தான்னு சொல்றா இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னு சொன்னா தலைமை பதவியை பிடிக்க விரும்புவோர் அதாவது ஒரு ஆஃபீஸில் எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல நான் ஒரு மேனேஜர் ப்ரமோஷனில் வரணும் அதே மாதிரி நான் வந்து ஒரு அரசியலிலே மிகப்பெரிய பதவியை பிடிக்க வேண்டும் என்று விரும்புவவர்கள் இந்த நாளிலே அதாவது ஜேஷ்ட மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆனி மாதத்திலே வரக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திர நாளிலே விசேஷமான முறையிலே சுப்பிரமணிய சுவாமிக்கு ஜேஷ்டாபிஷேகத்தை செய்து அதற்குரிய பலனை பெற வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்